வாட. வரம்மா. மாப்பிள்ள, குடுறேன் நான் ஓட்டுறேன். இந்தா. ஓனரை கேட்டுட்டு வரேன் சொல்லிட்டு போறான். அவனுக்கு எவ்வளவு திமிரு. டேய் டேய் விட்றா. அவன் ஓனருக்கு அவன் விசுவாசமா இருக்கான். நம்ம மில்லுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைக்க மாட்டேங்கிறான். ஆ உன்னா இப்படி ஏதாவது ஒண்ணு சொல். டேய் நீ என்ன என்னைய பாக்குற? என்ன இந்த மாதிரி வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் நான் வரமாட்டேன். புரியுதா? தலைவர் என்ன படிச்சிருக்கீங்க? நாலாவது ஃபெயில். நாலாவது படிச்சிருக்கிறவருக்கு என்ன கவர்னர் வேலையை கொடுப்பாங்க? அது இது வந்து அது வந்துட்டான் ஐயா வர சொல்றாரு போங்கோ. ஆ போறோம் வட. நல்லா பேசுறான் தமிழ் வட. நீ என்ன இங்க? ஒரு வேலையா வந்தோம். அதான் இங்க என்ன வேலை உனக்கு? இல்ல சும்மா. சரி நீ போ, நாங்க உள்ள போனோம். சரி வட. வெளியே இருப்பா, வந்துடுறான். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வணக்கண்ணே. உட்காரு உட்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா. காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம். ஃபோனில் உங்ககிட்ட பேசினல்ல, பாரியையோட பையனாக தான். தம்பி உங்களை தெரியாமல் இருக்குமா? நீங்கள் தான் ஃபேமஸ் கபடி பிளேயராச்சே. அப்புறம் நானும் உங்கள் அப்பா மாதிரி அரிசி மில் தானே வச்சுருக்கேன். பாரியையாவை தெரியாமல் யாராவது ஊரில் இருக்க முடியுமா? பொண்ணு ஃபோட்டோவை அனுப்பியிருந்தீங்க, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதை விட ஃபாரினில் இருக்கிற என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. என்னது மாப்பிள்ள ஃபாரின்லயா இருக்காரு? ஆமாப்பா. ஏன் தம்பி, உன் ஃப்ரெண்டுக்கு தெரியாதா? தம்பி என் பையன் அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கான். கை நிறைய சம்பாதிக்கிறான். கல்யாணம் ஆன உடனே பொண்ணை கையோட ஃபாரின் கூட்டிட்டு போயிடுவான். ஃபாரினுக்கா? டேய் இனியா, என்னடா ஃபாரின் கூட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. டேய் புனிதா உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பாளடா, அவள் ஃபாரின்லாம் போவாளடா. டேய் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இப்போதான் எல்லா வசதியும் வந்துருச்சு. வீடியோ கால், ஸ்கைப் பண்ணு. அதில் பார்த்து பேசுனா புனிதாவை பிரிஞ்ச ஃபீலே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்திலையும் யாராவது அமெரிக்கா அது இதுன்னு போகட்டுமே. சரியா சொன்னீங்க தம்பி. என் பையனும் இதே மாதிரி தான் பேசுவான். எனக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. எங்கள் வீட்டு பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். நான் வேணா எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். சரிங்க தம்பி, நல்ல முடிவாக சொல்லுங்க. எல்லாம் கூடி வர்ற மாதிரி இருக்கு, அதனால சீக்கிரம் சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிடலாம். சரிங்க, நானும் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு பெரியவங்களை கூட்டிட்டு வந்து பேசுறோம். ஒரு காஃபி கூட குடிக்காம கிளம்புறீங்க. பரவாயில்லங்க, இன்னும் நாள் சாகசமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி வாங்க. வரங்க. வரங்க. சரி போயிட்டு வாங்க. போ போயிட்டு வாங்க. என்னடா கபிலா, சாப்பிட்டியாடா? ஏய் நீ எதுல வந்த? ஆட்டோல தான் மாமா. சரி வா, போற வழியில நான் அவனை டிராப் பண்ணிட்டு போறேன். இல்ல மாமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன்னு சொன்னா. அவனை பாத்துட்டு அப்புறம் போறேன். யாரு உன் ஃப்ரெண்ட்? இனிமையான பயதாண்டா, கொஞ்சம் திருச்ச வரீர. அண்ணன் வரட்டுமா? புனிதாவுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்க போல. ஐயோ, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே. அன்னைக்கு அவ கூப்பிட்டான்னு பார்க்குக்கு போயிருக்க கூடாது. எனக்கு வேற வேலை வெட்டியும் எதுவும் செட் ஆகலை. இந்த நிலைமையில நான் புனிதா விஷயத்த சொன்னேன்னா மாமா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டார். பாவம் புனிதா, வீட்டில் தனியா இருந்து என்னெல்லாம் கஷ்டப்படுறாளோ.
வந்துட்டான்னு நினைக்கிறேங்க. பிரிமா, போன கரையை நல்லபடியா முடிச்ச மாதிரிதான். அப்படியா இனியா, ரொம்ப சந்தோஷம்டா. அவங்களும் நம்ம குடும்பம் மாதிரிதான், பெரிய மில்ல எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம புனிதா கொடுத்து வச்சவ. பெரியமா மாப்பிள்ள அமெரிக்காவில் வேலை செய்யறாராம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாராம். கல்யாணம் முடிஞ்ச கையோட புனிதாவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறம் என்ன, அமெரிக்கன் சிட்டிசன் தான். அமெரிக்காவா? ஆமா பெரியப்பா. ஏன் அமெரிக்கானோடனே வாயை பொளக்கறீங்க? நாம யாரும் இங்க இருக்கிற சென்னையை கூட தாண்டினது இல்ல. ஆனா என் பொண்ணோட ராசியை பாருங்க, கல்யாணம் ஆன உடனே ஃபாரினுக்கு போறா. இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு அதிர்ஷ்டக்காரி. இனியா, இதுக்கு மேலையும் தள்ளி போட வேண்டாம். நீ இப்பவே போய் மாப்பிள்ள வீட்டுல சொல்லிடு, நாம ஒரு நல்ல நாளா பார்த்து தட்ட மாத்திக்கலாம். சரி பெரியமா. அப்புறம் என்ன, மரகதமே ஓகேன்னு சொல்லிருச்சு, வேற என்ன வேணாம் பாரு. என்னப்பா, சரிதானே? சரிதானே பெரியத்த? ஒரு நிமிஷம். அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, அதானே பார்த்தேன். என்னடா புனிதாவுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதே, இந்த மவராசி எந்த தடகளும் சொல்லாம அமைதியா நிக்கிறாளேன்னு. அதான் ஆரம்பிச்சிட்டால. இவன் இந்த குடும்பத்தை விளங்கவே விட மாட்டான். வீணா போனவ. ஏதாவது நல்ல காரியத்தை பத்தி பேசினா போதும், இவ கறி நாக்கு தூக்கிட்டு தட சொல்ல வந்துருவான். அக்கா, அவ என்ன சொல்ல வரானு தெரியறதுக்கு முன்னாடி நீங்களா ஒரு முடிவு பண்ணி அவளை ஏன் கரிச்சு கொட்டுறீங்க? ஆமா, அவளை அப்படியே கரிச்சு கொட்டிட்டாங்க, விளங்காதவன். நல்ல வேலை நாம வாய கொடுத்து மாட்டிக்கல. வரதா, சும்மா ஏதாவது ராசாத்திய திட்டே இருக்காதம்மா. பாவம் அவ, என்னதான் சொல்ல வரான்னு கேப்போமே. நீ சொல்லு ராசாத்தி. இல்ல மாமா, அமெரிக்க மாப்பிள்ள கை நிறைய சம்பளம் அதெல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். ஆனா ஏதாவது ஒண்ணுனா புனிதாவை பார்க்க முடியாதே. அவ்வளோ ஏன், நல்லது கெட்டது எதுனாலும் நம்ம போன்லயே தான் பேசிக்கணும் பாத்துக்கணும். நம்ம கைக்குள்ளேயே பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு எங்கேயோ கண்காணாத இடத்துல பேசுறதுக்கும் ஏன்னு கேட்க நாதே இல்லாம தன்னந்தனியா கஷ்டப்படணுமா? நல்லா யோசிச்சு முடிவு பண்ணலாமே. பாத்தீங்களா, என்னமோ நான் இவ்வளவு கரிச்சு கொட்டுறேன்னு எல்லாரும் சொன்னீங்களே, இப்ப பாருங்க. புனிதாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அமெரிக்காக்கு போக கூடாதுன்னு எவ்வளவு நைஸா நல்லவ மாதிரி விஷத்தை கக்குறான்னு பாருங்க. இவளை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுக்கு இல்ல அத்த. ஏய், நீ எதுவும் சொல்லாத. உங்ககிட்ட யாரு வந்து இத பண்ணலாமா வேண்டாமான்னு கேக்கல. இனிய மாப்பிள்ள பார்க்க போகும்போதுல இருந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. எங்க என் பொண்ணு பெரிய ஆள் ஆயிடுவாளோன்னு உனக்கு போறாம. ராசாத்தியே இந்த கல்யாணத்தை நிறுத்த ஒரு ஹிண்ட் எடுத்து கொடுத்துட்டா, இது அப்படியே நம்ம டெவலப் பண்ணிட வேண்டியதுதான். அத்தை, ராசாத்தி சொல்றதே ஒரு நியாயம் இருக்கத்த. இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா எங்க அம்மா பொசுக்குன்னு ஓடி வந்து என்ன என்ன எதுன்னு பாக்குறாங்க. இதை என்ன உள்ளூர்ல கட்டி கொடுத்ததுனால தானே. ஆனா அமெரிக்காவுக்கு போனா அப்படி பட்டுன்னு போக முடியாது இல்ல. இல்ல அவளுக்கு ஒரு வாந்தி மயக்கம்னா கூட அவ பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியாது. எல்லாத்தையும் வீடியோ பார்த்துதான் சொல்ல முடியும். என்ன கண்மணி, நீ அந்த ராசாதிக்கு சப்போர்ட்டா பேசுற? எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. அண்ணி, ராசாதி சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம பொண்ணை நம்ம பொத்தி பொத்தி வளர்த்துருக்கோம். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல மாப்பிள்ள தேவைதான். ஆனா அது வெளிநாட்டில் தான் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிடக்கூடாதுல்ல. நம்ம ஊர்ல இதை விட நல்ல மாப்பிள்ள அமைஞ்சா நல்லது தானே? சரியா சொன்ன பாரி, நானும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாக்கா,
எனக்கும் அதே தான் தோணுது. புனிதா அவ கடல் கடந்து கட்டி கொடுத்துட்டு காலம் முழுக்க அவ கூட போன்லயே பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால நமக்கு தெரிஞ்ச பக்கத்திலேயே இருக்கிற மாப்பிள்ளைய பாக்குறதா சரி. ஆமாமா, ஊர்லயே புனிதாவுக்கு மாப்பிள்ள பாக்கலாமா? ஆமா மரகதான், நமக்கு இருக்குது ஒரே பொண்ணு. அவளையும் வெளியூர் அனுப்பிட்டா அப்புறம் நாம தானே கஷ்டப்படணும். ஆமாம் பிரிமா, எனக்கு கூட புனிதா அமெரிக்கா போறான்னு நினச்சி சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இவங்களாம் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது, என்னால் புனிதாவை பிரிஞ்சு இருக்க முடியாது பிரிமா. என்னத்தை யோசிக்கிறீங்க? சரி சரி, எல்லாரும் இவ்வளோ தூரம் சொல்றீங்க. இனியா பிரிமா, மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லி இதை தட்டி கழிச்சிரு. சரி பிரிமா. பெரியமா, மாப்பிள்ளை வீட்டில் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஒருத்தனை கூப்பிட்டு விசாரிக்கணும். இனியா, என்னடா ஏதாவது பிரச்சனையா? நீங்க சும்மா இருங்க. இல்ல கண்மணி, ஏதாவது பிரச்சனையா இருந்தா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ரசாதி, முதல்ல நீ கபிலன் அவர் சொல்லு, என்கிட்டயே மறைச்சிருக்கீங்கல்ல. என்கிட்ட மொத்தமா மறைச்சிட்டீங்களா? இதெல்லாம் நீயே முன்னாடி என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பாவம் பார்த்து ஏதாவது பண்ணியிருப்பேன். ஆனா இப்ப அப்படி இறக்கம் கட்டுறதா இல்ல. வரட்டும் அவன். மாமா, என்ன மாமா சொல்றீங்க? இத பார், எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா எதுவும் நடிக்க வேணாம். என்ன இது, நம்ம கார்த்திக் விஷயத்த சொல்லலாம் நினைச்சா இவனுக்கு அதுக்கு முன்னாடி கபிலன் புனிதா லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. டேய், என்னடா பிரச்சனை? ஏதோ பூடகமா பேசிட்டு இருக்க. கபிலன் அப்படி என்னதான் பண்ணா? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அவன் வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வல்லாவரியா சொல்றேன். டேய், நீ முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. ஏய், ஃபோன் பண்ணடி. ஆ, சொல்லுக்கா. எங்கடா இருக்க? இங்கதான்க்கா, இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, அப்படியே இங்க வா. எதுக்கு? தெரியல, உங்க மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. அக்கா, மாமாக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சக்கா? வாடா. அக்கா, பயமா இருக்குக்கா, நான் அப்படியே வெளியூர் ஓடிடுவா. ஒழுங்கு மரியாதையா வாடா. வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு இருக்கு. என்ன மாமா ஆச்சு? அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுமா? ஏய், என்னடா உண்மை தெரிஞ்சிச்சு? அப்படி என்ன பண்ண கபில? அப்பா, அவன் பண்ண காரியம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது? இருங்க, அவனே வரட்டும். வா கபிலா. ஏய், வாடா. அம்மா, இவன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமாப்பா? இன்னைக்கு நான் மாப்பிளைய பார்க்கலன்னா அவங்க மில்லுக்கு போயிருந்தேன். அப்ப இவன் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தான்.
அவசரப்பட்டு இந்த கபில மாப்பிள்ள வீட்டுல போய் புனிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாண விஷயத்த வளரிட்டானா? இப்ப என்ன பண்றது? இனியா என்ன சொல்ற? மாப்பிள்ளையுடைய அப்பா கிட்ட இவன் என்ன பேசிட்டு இருந்தான்? சார் என்ன பேசிட்டு இருந்தா தெரியுங்களா? என்னப்பா நீ பாரியாவுக்கு சொந்தக்காரனா இருந்துகிட்டு எங்கிட்ட வந்து வேலை கேட்கற? எங்கிட்ட கேட்ட மாதிரி வேற யாருகிட்டயும் போய் கேட்டுறத. உனக்கும் அவமானம், பாரியா குடும்பத்துக்கும் அவமானம். கிளம்பியா சார். இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? நான் கூட கபிலம் புனிதா லவ் மேட்டர் தான் ஓபன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். புசு நாய் போச்சு. நம்ம மில்லியன் 100 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு சார் ஊரெல்லாம் போய் வேலை கேட்டுட்டு இருக்காரு. பாக்குறவங்க நம்மள தானே தப்பா நினைப்பாங்க. ஆமா, கபிலம் சென்னையில இல்ல வேலை பார்த்துட்டு இருந்தா? அது அப்ப பெரியப்பா. இப்ப தலைவர் ஊருக்குள்ளே வேலை தேடிட்டு இருக்காரு. ஏப்பா, நாங்களா இருக்கோம்ல, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல? அது இல்லையா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்னு? இதுல என்னப்பா சிரமம்? உங்க அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளை வர்றதுக்கு முன்னாடியே உங்க வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருந்தது. நீ என் ஃப்ரெண்டோட பையன், நீ என்கிட்ட எது வேணாலும் தயங்காம கேட்கலாம், உனக்கு அந்த உரிமை இருக்கு. மறந்துட்டியா? அப்பா போனதெல்லாம் விடுங்க, நான் இப்ப ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நம்ம மில்லுக்கும் நம்ம சைட்டுக்கும் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைப்படுத்தல, அதனால கபிலனையே நம்ம மில்ல வேலை பார்க்க சொல்லான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? இனி இது உங்க பொறுப்பு, அதனால இதுல நான் எதுவும் தலையிட மாட்டேன். என்னென்ன சொல்றீங்க? ஆமா பாரி, நாங்க ரெண்டு பேருமே பொறுப்பை உங்ககிட்டயும் குமரன்ட்டையும் ஒப்படைச்சிட்டோம்ப்பா. நீ ஆச்சு, குமரன் ஆச்சு, இனிமே நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீ சொல்றதே சரிதான் இனியா. நம்ம மில்லுல நம்ம வீட்டு ஆளுங்க பாக்குறதே நல்லது தானே? எப்படியா இருந்தாலும் நம்ம யாரோ ஒருத்தர் வேலைக்கு வைக்க தானே போறோம். அது நம்ம கபிலா இருந்தா நமக்கும் நல்லது தானே? வேலையில வைக்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா மில்லில் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வேலை வாங்கணும். சொந்த பந்தம்னு உரிமை எடுத்துக்க கூடாது, அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்படிலாம் எதுவும் நடக்காது பெரியமா, நான் பாத்துக்கிறேன். நம்ம கார்த்திக புனிதாக்கு பேசி முடிச்சிடலான்னு பார்த்தா இந்த கபிலம் பையன் இடைஞ்சலா வந்து குறுக்க நின்றுட்டே இருக்கானே. இப்போ மில்லில் வேற வேலைக்கு சேர்ந்துட்டான், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்கு வந்துட போறான். விடக்கூடாது, அவனை சமயம் பார்த்து கட் பண்ணணும். கபிலா, இன்னைக்கே ரொம்ப நல்ல நாள் தான், இன்னிலிருந்து மில்ல வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரிம்மா வா. கபில நம்ம மில்ல வேலைக்கு சேர்த்ததுக்கே அம்மா இவ்வளவு யோசிக்கிறாங்க. நம்ம அவனை கல்யாணம் பண்ண தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியலையே, நினைச்சாலே பயமா இருக்கு. இது பாரு கபிலா, வேலைன்னு வந்துட்டா சொந்த பந்தம் எல்லாம் பார்க்க மாட்டேன். மில்ல நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். சரியா? வண்டியில இரு. சரி அம்மா. கபிலன் புனிதாவை பத்தி மாமாவுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற வழியே இல்ல, நான் மாமா கிட்ட உண்மையை சொல்லிதான் ஆகணும். என்ன நடக்க போதோ.